ஷாக் ஆயிட்டேன். ரொம்ப மிஸ் பண்றேன். சரியான ஹாப்பியான நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல. உனக்கு எதியா நான் பார்க்கணும் வேற. ஹாய். ஹாய் சொல்லுங்க. உங்களோட நேம்? ஷாலினி. ஷாலினி. ஓகே, டுடே என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு? பர்த்டே. பர்த்டே. ஓகே, எத்தனாவது பர்த்டே? அதெல்லாம் கேட்கக்கூடாது. அதெல்லாம் கேட்கக்கூடாதா? சரி, ஓகே. உங்களோட பர்த்டேக்காக யாரோ ஸ்பெஷலாக கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்காங்க, சரியா? யார் அனுப்பியிருப்பாங்க? கூடுதலாக யாராக இருக்கலாம்? எனக்கு அனுப்புறது அப்படி ஒற்று திறமை இல்லை. ஒற்று திறமை இல்லையா? ஆனால் நாங்கள் யாரும் அனுப்பி தான் வந்திருக்கோம், சரியா? உங்களுக்காக தான் கிஃப்ட் வந்திருக்கு. நான் கெஸ் பண்ணிடலாது. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கணும். அக்காவா? நிறைய பேர் சொல்லல. உங்களுக்காக யார் அனுப்பியிருக்காங்க? சர்ப்ரைஸ் சொல்லி இது வரைக்கும் வந்ததில்லை. அதால நான் எதுவுமே கெஸ் பண்ணிடலாம். இது ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் அப்படித்தானே? சரி, உங்களுக்காக இந்த பர்த்டே ஸ்பெஷல் ஆக்கணும்னு தான் அனுப்பியிருக்காங்க, சரியா? சரி, உங்களுக்காக யார் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல் உங்களுக்காக வந்த கிஃப்ட்களையும் பார்த்துருவோம். உங்களுக்காக மணி பொக்கே வந்திருக்குது. இதில் எவ்வளோ காசு வந்திருக்கலாம்? நான் ஒரு கெஸ்ஸிங் பேசணும். 30. அப்போ உங்களோட ஏஜ் 30 அப்படியா? சரி, உங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரியே வந்திருக்கு, சரியா? ஓகே, அது மட்டும் இல்லை, உங்களுக்காக இன்னொரு கிஃப்ட் வந்திருக்குது. சரி, இங்கேருந்து வந்திருந்தால் யாராக இருக்கலாம்? ஒருவேளை இவங்களாகவும் இருக்கலாம். இங்கே வந்து தான் இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்குது. அதுகள் தான் வந்து வந்துட்டு ஒரு கிஃப்ட். சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நன்னி? ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ராஜி. ஓகே. உதயா அக்கா. ஓகே. அது அக்கா மேடம், அக்கா சிஸ்டர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லி ஃப்ரெண்ட் வந்து எனக்கு சுவிஸ்ல ஒருத்தர் இருக்கிறான். ஆனா அவங்களோட பேர் கலைமதி. கலைமதி. ஓகே, வேறு யாரெல்லாம் அனுப்புவாங்க? சகோதரங்களை விடுவோம், வேறு யார் அனுப்புவாங்க? சொந்தக்காரங்கள்லேருந்து வந்திருந்தா? சொந்தக்காரங்கள்லேருந்து உங்களுக்கு வந்திருக்கலாம். யாரோ ஒரு ஸ்பெஷல் பர்சன் அனுப்பியிருக்காங்க, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க. ஓகே, நல்ல க்ளோஸ். ஜெர்மன்ல யார் இருக்காங்க? தம்பி ஒரு ஆள் இருக்கார். ஓகே, வேறு யாரெல்லாம் ஃபோரின்ல இருக்காங்க? ஃபோரின்ல ஃப்ரெண்ட் என்ன கலைமதி. ஓகே. தம்பி ஒரு ஆள் ஜெர்மன். சரி. இன்னொரு தம்பி இப்போ கனடாவில் இருக்கிறார். ஓகே. குசிவன். ஓகே. ஆனால் அவையில் இப்போ போனாக்கள் அனுப்பிச்சிங்கனாக்கா. அதனால அவங்க அனுப்பி. ஆனால் சர்ப்ரைஸ் எல்லாம் அவங்களுக்கு பிடிக்காண்டபடி அவனை அனுப்ப. சரி, ஓகே. உங்களுக்காக இன்னொரு ஸ்பெஷலான கிஃப்ட் வந்திருக்கு, சரியா? ஆனால் இன்னொரு குழுவும் தரப்போகிறேன். இப்போ நீங்கள் சொன்ன பேருக்குள்ள என்ன வந்திருக்குன்னா யார் இருக்கு? இப்போ எவ்வளோ பேர் இந்த பேருன்னு சொல்லியிருக்கீங்க, ஓகேயா? ஸோ இந்த பர்த்டேக்காக உங்களுக்காக வந்திருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன பேருக்குள்ள தான் இருக்குது. குசிவன். ஷுவராக சொல்லுவோம். அவராகவும் இருக்கலாம், எல்லாரையும் ஒரு சகோதரங்களாகவும் இருக்கலாம். சகோதரன்டா சிஸ்டர் தான் இருக்கிற கனடாவில் இன்னொரு ஆள். ஓகே. டெனிலா. ஓகே. $30,000. சரி, என்னோட குளோம் தரப்போகிறேன். ஃபோரனில் என்ன வந்திருக்கு? இதை விட நான் குழு தந்தா ஈஸியாக கண்டுபிடிச்சேன். சரி, யாரெல்லாம் ஃபோரனில் இருக்காங்களோ சொல்லுங்க. மூணு நாலு பேர் இருக்கு. நம்ம கிளமதியோட சேர்த்து, ஃப்ரெண்டோட சேர்த்து நாலு பேர். அஞ்சு. செர்வா, கிளமதி, குசிவன், தனுசன். ஓகே. தங்கச்சி டெனிலா. ஓகே. இந்த இவ்வளோ பேர் கிளைம் அனுப்புறா யாராக இருக்கும்? சரி, என்னோட குழு வந்துடவா? எங்கெங்க இருக்காங்க அக்கா? ரெண்டு பேர் கனடா. ஓகே. ஒரு ஆள் ஜெர்மன். ஓகே. சுவிஸ். ஓகே. சுவிஸா? அப்படி நான் சொல்லல. கனடாவா இல்லாட்டி சுவிஸா? இந்த ரெண்டுலேருந்து ஒரு நாட்டிலேருந்து யார் அனுப்பியிருப்பாங்க? கனடா. கனடாலேருந்து வந்திருக்கு. கனடான்னு சொன்னால் இவன் தான் சேர்ப்பான். யார்? குசிவன். அப்படியா? குசிவன். அவட தம்பி. தம்பி. சரி, உங்களோட இந்த பர்த்டேக்காக யார் செஞ்சுருக்காங்கண்டா?
அவங்களோட நல்ல க்ளோஸ் ஆன தம்பி அப்படி சொல்ல மாட்டேன். 20 வருஷ நட்பு. யார்? கலைமதி. கலைமதி. ஸோ அவங்க தான் சுவிஸ்லேருந்து இவ்வளோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு இரவு கதைச்சவள், இடம் கேட்டவள். ஆனால் நினைச்சேன் இந்த வருஷம் வாரன்று இது இது கிளப்ப சண்டே எங்கேயும் பந்து நொடிப்பிட்டியோ வேற போகிறவளுக்கு தெரியாதுன்னு நான் நினைச்சேன். ஸோ நீங்கள் அவங்கள சர்ப்ரைஸாக எதிர்பார்த்தீங்க, அவங்க உங்களுக்கு சர்ப்ரைஸாக அனுப்பியிருக்காங்க. ரொம்ப நாளாக நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னாங்க, அதனால் அவங்களோட பர்த்டேக்கு ஆசாசியாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேயா? ஸோ என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க ஃப்ரெண்டுக்கு? எனக்கு அவள்லாம் பெறும் இந்த கிஃப்டெல்லாம் இதில் ஏன்னா கண்டு. ஓகே. ஸோ அவங்களும் கூடிய சீக்கிரத்தில் வருவாங்க, ஆனால் அவங்க வராட்டியும் அவங்க சார்பாக அவங்க நினைப்பு இருக்கணும்னு சொல்லி உங்களுக்காக விஷ் பண்ணி அனுப்பியிருக்காங்க, சரியா? ஸோ இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க இந்த நேரத்தில்? ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சரியான ஹாப்பியான நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல. உனக்கு எதியாக நான் பார்க்கணும் வரணும். என்ன 20 வருஷம்? ஓ, 20 வருஷம். ஓகே. உங்களோட 20 கால நட்பு, சரியா? அவங்க சார்பாக இனிமே பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இன்னும் சொல்ல குட்டி, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சீக்கிரம் பா பார்க்குறக்கு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் சாலினி, ஹாப்பி பர்த்டே டு யூ.